ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி என்ன குட்டி கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்பை வெளிப்படுத்தும் விதம். அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவது, எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்துவது அப்படின்னு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு நாள் ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது, அன்பை வெளிப்படுத்தும் விதமாக எதையாச்சும் கொண்டு வாருங்கள் என்று நான்கு மாணவிகளை அனுப்பினார். திரும்பி வந்த மாணவிகளில் ஒரு மாணவியின் கையில் பூ இருந்தது, இன்னொரு மாணவியிடம் வண்ணத்து பூச்சி இருந்தது, மற்றொரு மாணவியிடம் ஒரு குட்டி பறவை ஒன்று இருந்தது. நான்கு மாணவிகளில் முதலில் சென்ற மாணவி கடைசியில் வெறும் கையுடன் திரும்பி வந்தாள். ஆசிரியர் அந்த மாணவியிடம், நீ ஏன் இதையும் கொண்டு வரவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவி, நானும் பூவை பார்த்தேன், அழகாக இருந்தது, அதனால் செடியிலேயே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் என்று கூறினாள். வண்ணத்து பூச்சியையும் பார்த்தேன், அழகாக இருந்தது, சுதந்திரமாய் பறக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் என்று கூறினாள். கோழிக்குஞ்சையும் பார்த்தேன், தாயின் ஏக்கத்தால் தவித்திடுமோ என்று எண்ணி அங்கேயே விட்டு வந்தேன் என்று பதில் கூறினாள். மாணவி கூறிய பதிலை கேட்டவுடன் ஆசிரியர் அந்த மாணவியை கட்டி அணைத்து கொண்டார். ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது? அன்பு என்றால் யாருக்கும் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், ஆனால் எதையும் மற்றவர்களிடமிருந்து பறிக்காமல் இருந்தாலே போதும். அதுவே இக்கதையின் முக்கியமான கருத்து. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.